வேதத்தின் பாதம் மந்திரத்தின் மூக்கு. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு தேவதையை குறித்தது. ஆகையால் மந்திரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை உண்டு. அதன் மீட்டரான சந்தஸ் உண்டு. அதை லோகத்துக்கு தந்த ரிஷியும் உண்டு. எந்த ரிஷியின் மூலமாக ஒரு மந்திரம் லோகத்திற்கு வந்ததோ அந்த ரிஷி அந்த மந்திரத்தின் ரிஷி ஆவார். அவர் பெயரை சொல்லி தலையில் கையை வைத்துக் கொள்வது அவருடைய பாதங்களை சிரசில் வைத்துக் கொள்வதற்கு அறிகுறி. ரிஷிகளால் தான் அந்த மந்திரங்கள் நமக்கு கிடைத்தன. அது ஆகையால் அவர்களுக்கு முதலில் வணக்கம் செலுத்த வேண்டும். சந்தஸை சொல்லி மூக்கில் கை வைக்கிறோம். மந்திரத்தின் ரூபத்தை ரட்சிப்பது சந்தஸ். அது அதற்கு பிராணன் போன்றது. அதனால் பிராணஸ்தானமாகிய மூக்கில் கையை வைக்கிறோம். மூச்சு இல்லாவிட்டால் பிராணன் இல்லையல்லவா? அதை போல மந்திரங்களுக்கு மூச்சாக இருப்பது சந்தஸ். வேதம் என்ற மொத்த ரூபத்துக்கு சிக்ஷை மூக்கு, சந்தஸ் பாதம் என்றால் வேதத்திலுள்ள மந்திரங்கள் என்பதன் ரூபத்துக்கு சந்தஸே மூக்கு, அதாவது ஜீவாதாரமான சுவாச அவயவம். அந்த மந்திரத்தின் அதிதேவதையை தியானம் செய்ய வேண்டும். தேவதையின் ஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் தியானம் செய்து மந்திர ஜபம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவதையை சொல்லி ஹிருதயத்தை தொடுகிறோம். சந்தஸ் மந்திரங்களுக்கு ஆதாரம் கால் என்ற ஆதாரத்தின் மேல் நாம் நிற்பது போல் வேத புருஷன் சந்தசாலேயே நிற்கிறார். சந்த பாதோ வேதஸ்ய என்று சொல்லியிருக்கிறது. கால் இல்லாமல் நிற்க முடியாது. வேத மந்திரங்களை சந்தஸின் அமைப்பே நிற்க வைக்கிறது. நிருக்தம் வேதத்தின் காது. நிருக்தம் என்பது வேதத்துக்கு அகராதி. டிக்ஷனரி அகராதி என்பது கோஷம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்படும். அமரகோஷம் என்று பிரசித்தமான அகராதி இருக்கிறது. நிகண்டு என்றும் சொல்வதுண்டு. தமிழிலும் நிகண்டு என்றே சொல்வர். ஒவ்வொரு வார்த்தையும் இந்த தாத்துவிலிருந்து வந்தது என்று அக்ஷர அக்ஷரமாக பிரித்து ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அர்த்தம் சொல்வது நிருத்த சாஸ்திரம். இதை எட்டிமாலஜி என்கிறார்கள். நிருத்தம் வேத புருஷனுக்கு ஸ்ரோத்ர ஸ்தானம், அதாவது காது. வேதத்தில் உள்ள அரிய வார்த்தைகளுக்கு இன்ன இன்ன அர்த்தம் என்று அது சொல்லுகிறது. ஏன் இந்த பதம் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டது என்பதை காரணத்துடன் அது சொல்லும். நிருத்த சாஸ்திரம் பலரால் செய்யப்பட்டிருக்கிறது. இவற்றில் முக்கியமானது யாஸ்கர் செய்தது. வேத நிகழ்வுகளில் ஒவ்வொரு பதத்திற்கும் அது இப்படி உண்டாயிற்றென்று காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிருதயம் என்றே ஒரு பதம் இருக்கிறது. அது ஏன் இப்படி வந்தது? வேதமே அதன் காரணத்தை சொல்லியிருக்கிறது. ஹிருதி அயம், ஹிருதயத்தில் அவன் இருக்கிறான் என்பது அர்த்தம். ஹிருத் என்பதே பௌதீகமான ஹிருதம்.